இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சாக் பீஸில் எப்படி நம்ம நேமை வந்து கர்வ் பண்ணுறது பார்க்க போகிறோம். மூணே மூணு ஈஸி ஸ்டெப்ஸ் பார்ப்போம். இனி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சாக்கில் நம்ம நேம் எழுதுறது. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒய்யை வந்து லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்துருக்குறேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்லையும் நான் வந்து கர்வ் பண்ணி எடுத்துட்டேன், அதாவது வெட்டி எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக நம்ம என்னென்னா கலர் பண்ணி முடிச்சிடுறோம். எப்படி தான் சாக் பீஸில் ஈஸியாக நம்ம நேம் எழுதலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.